செஃப்ர்க்கில் என்னோட மோட்டிவேட்டர் அவங்களோட ரெசிபி. எங்கள் வீட்டில் மறுபடியும் அந்த உப்பிக்கல் வந்துருக்கு. இந்த வருஷத்துலேருந்து என்ன நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஒரு என்ன புரியுதுல நான் சொன்னது, ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்களோட 8th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபைனல் லுக், ஹனிபி கேக்கோட ஃபைனல் லுக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லதை விட என்னோட ஃபேவரட் செலிப்ரிட்டி செஃப்ர்க்கில் என்னோட மோட்டிவேட்டர் அவங்களோட ரெசிபி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைஜலா லாசன் இருக்காங்கல்ல, ஸோ நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே அவங்களால தான். ஸோ அவங்களோட குக் புக்கிலேருந்து ஒரு கேக் ரெசிபி தான் செஞ்சு காணிக்க போகிறேன். பர்த்டே கேக் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சிம்பிளாக வந்து ஒரு சாக்லேட் பர்த்டே கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் சூப்பர் க்யூட்டான ஒரு கேக்கு, நான் உங்கள் புக்கில் பார்த்த உடனே அது பண்ணணுன்றிருந்தேன். ஸோ எந்த புக்குன்னு மறந்துட்டேன். ஸோ அவங்களோட எல்லா புக்ஸுமே என்கிட்ட இருக்குது. இது ஃபார் அவர் சம்மர் ஃபீஸ்ட்டு தான் நினைக்கிறேன், இந்த புக்கில் தான் இருக்குது, இல்லைன்னா நைஜலா எக்ஸ்ப்ரெஸில் இருக்கும். சரி, மொதல் இதை பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து சாக்லேட் ஹனி கேக்குன்னு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு ரிச் சாக்லேட் கேக்கு, அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி ஹனிபி இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ வந்து அவங்களோட அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த க்ளாசரியை பார்க்குறேன். இதில் கேக் சாக்லேட் கேக்ஸ்ன்னு போட்டிருக்கல, என்ன இருக்குல்ல, ஹனி சாக்லேட் கேக் 276. பர்த்டே கேக்கு 276. ஓகே, என்ன இருக்கு, நான் வரேங்க. இந்த சாக்லேட் கேக் தான் அவங்களுக்கு பண்ணி காணிக்க போகிறேன். ஒரு ரிச்சான சாக்லேட் கேக்கு, மேலே ஹனிபி, குட்டி ஹனிபீஸ் இருக்கும், பார்க்கறதுக்கு அதனால் க்யூட்டாக இருக்கும். கேக்குக்குள்ளேயும் ஹனி உண்டு, இதுக்கு மேலே போட்டிருக்க ஐசிங்லேயும் ஹனி உண்டு. டபுள் லேயர்லாம் கிடையாது, சிங்கிள் லேயர் தான். நான் இது ஒருக்க ட்ரை பண்ணி என் பிளாகில் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு நைஜலாவோட ஒரு ரெசிபி தான் காணிக்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் வாங்க பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். ஸோ டார்க் சாக்லேட்டு, மஸ்கவாடா சுகர், அதுக்கு பதில் நான் வந்து சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவேன். பட்டர், ஹனி, எக்கு, மைதா மாவு, சோடா உப்பு, கொக்கோ பவுடர், வாட்டர் இருக்குது. ஹனி கிளேஸுக்கு வந்து வாட்டர், ஹனி, டார்க் சாக்லேட், ஐசிங் சுகர் எல்லாமே இருக்குது. பீஸுக்கு வந்து எல்லோ மார்சிபன் கேட்டிருக்காங்க, ஃப்ளேக் டால்மெட். ஸோ என்கிட்ட மார்சிபான் இல்லை, ஆனால் ஃபாண்டன் டே கிட்ட கொஞ்சோண்டு இருக்குது, மஹி பர்த்டேயில் உள்ள மிச்சம். ஸோ அதை வச்சு நான் பீஸ் பண்ணிவிடுவேன். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஹிமாலயன் பிங்க் சால்ட் லாம்ப அங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது நல்லா பிடிச்சிருக்கு இது. ஸோ நான் வந்து நிறைய பேர் வந்து அப்டேட்டட் ஹோம் டூர் கொடுங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் கொடுத்தேன், ஸோ அப்டேட்டட் ஹோம் டூர் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட்டட் ஹோம் டூர் வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், வேணுமா வேண்டாமான்னு. அப்படி வேணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட்டட் ஹோம் டூர், ஏன்னா நிறைய ஃபர்னிச்சர் புதுசாக வாங்கியிருக்கோம், அதனால் அது உங்களுக்கு நான் அப்டேட்டட் ஹோம் டூர் கொடுக்குறேன். ஹலோ, எங்கள் வீட்டில் மறுபடியும் அந்த உட்பிக்கர் வந்திருக்கு, அது வந்து நான் வந்து க்ளோஸாக போய் காணிக்கிறேன். நான் வந்து நினைக்கிறேன் அது பறந்து போகாது, கிட்ட போக முடியாது. பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்களா, எனக்கு நான் இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இதோட முகம் எப்போ தெரியுது. Thank you.
ஓகே. ஸோ நான் நேற்று பண்ணணுன்றிருந்தேன் கேக்கு, அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து பண்ண போகிறேன். என்னோடய ஹெல்ப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா தான். மகாகுட்டி, இந்த கேக் அம்மா வந்து எதுக்கு பண்ணியே தெரியுமா? நாளைக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் தான். மகா பிபி டும் டும் பிபி டும் டும். ஸோ ஓகே, மகா தான் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்பர். உங்ககிட்ட அதனால சொல்லவும் இல்லைல்ல இன்னைக்கு. ஸோ இந்த கேக் வந்து, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேக். என்னடா நான் தரேன். ஸோ இந்த கேக் வந்து ஒரு ஸ்பெஷல் கேக். இந்த கேக் வந்து நான் எதுக்கு பண்ணுறேன்னா, ஸ்பெஷல் டேக்கு. ஸோ எனக்கும் சதீஷுக்கும் வந்து மே 17th வந்து கல்யாண நாள், மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ். ஆமாம், 8 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேக் பண்ண போகிறேன், ஹனி பீ கேக். ஸோ இந்த ஒரு பண்ணோன்னு முன்னாடி பிளாகுக்கு வேண்டி அம்மா பண்ணேன், அதுதான் திருப்பி வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஸோ ஒரு ரிச்சான சாக்லேட் கேக், அதுக்கு மேலே ஒரு சாக்லேட் சாஸ், அதுக்கு மேலே குட்டி 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 ஹனி பீ இருக்கும். ஸோ க்யூட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேக்கு பேக் பண்ணும், அதுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம் மைதா மாவு 1.5 கப், 250 கிராம் வந்து ப்ரௌன் சுகர், 2 முட்டை, 1 கப் கொதிக்க கொதிக்க தண்ணி, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கொக்கோ பவுடர், நல்ல கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடானா குக்கிங் சோடா, ஆப்ப சோடா, எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 1/2 கப் மெஷரு. இதில் நான் வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் தேன் தேவை நமக்கு. அப்புறம் 100 கிராம் டார்க் சாக்லேட் பார், இது காம்பவுண்ட் சாக்லேட், நீங்கள் வந்து எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 150 கிராம் பட்டர், இது உருக்குன பட்டர் கிடையாது, சாஃப்டாக இருக்கணும் பட்டரு, ஆனால் நான் மைக்ரோவேவில் வச்சேன்னா அதனால் மெல்ட் ஆகிடுச்சு, பட் நோ ப்ராப்ளம். இங்கே வந்து ஒரு ரவுண்டு பேசிக் பேனில் கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மிக்சிங் பவுல் தேவை. ஓகே, ஸோ இந்த கேக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த சாக்லேட் இருக்குல்ல, ஒரு நிமிஷம். ஸோ இந்த 100 கிராம் சாக்லேட்டை உருக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சின்ன சாஸ் பேனில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வந்து இதை மைக்ரோவேவில் வச்சு உருக்கி கொண்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஆகும் உருக்கிறதுக்கு. ஸோ மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா உருக்கிட்டேன், எனக்கு இது வந்து 30 செகண்ட்ஸ் தான் ஆச்சு உருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேக் பேட்டர் பண்ணிடலாம். மகா பண்ணிடுவோமா? ஓகே. ஓகே, ஸோ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து உங்களோட பட்டர் ஆட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்கிற பட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பட்டர் மைக்ரோவேவில் வச்சோன்னா ரொம்ப உருகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரௌன் சுகர் மிக்ஸ் பண்ணிடா. ஸோ இந்த கேக் வந்து உங்களுக்கு சாக்லேட்டியாக நல்ல ஒரு கேரமல் டேஸ்டோடு இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரௌன் சுகரை மகா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் 2 எக்கு. நில்லு முதல்ல நில்லு, ஒரு நிமிஷம், நீ அதுலேயே டைரெக்டாக போடாத, முதல் இந்த பவுலில் வந்து உடச்சி விடு. ஸோ 2 முட்டை தேவை, அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு. ஸோ எப்போவுமே ஹனி வந்து 1/2 கப் தேவை. மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயிலை ஊற்றிட்டு ஹனியை மெஷர் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விடுறேன், எவ்வளோ அழகாட்டு ஸ்லைட் ஆகி வருதுன்னு பாருங்கள், வலிக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு பேனில் வந்து ஒட்டவே ஒட்டாது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒட்டிடும்ல. க்ளீனாக வந்துடும் ஹனி பாருங்க. ஓகே,
ஸோ அதுக்கு வேண்டி இப்போ வந்து அரை கப் ஹனி போட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணிடா. அம்மா பண்ணும்போது ஃபாஸ்டா இருக்கு, ஏன்னா சின்ன பிளாட்டா எனக்கு ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொக்கோ பவுடர், அப்புறம் மைதா, லாஸ்ட் மைதா, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நம்மளோட மைதா மாவு. ஓகே, சாக்லேட் ஊத்தியாச்சா? சாக்லேட் இனிமேல் தான் குடுமா நான் மிக்ஸ் பண்ணேன். இல்லை இல்லை, இது அம்மா மெல்ல மிக்ஸ் பண்ணும். ஸோ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டோன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பிறகு கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். எல்லா கேக்குக்கும் அப்படி தான், இது பார்க்க சாக்லேட் மாதிரி இருக்கு, அப்படி தானே அப்படி தான் நல்லா இனி ஆயிரும் பாரு, இப்போ சாக்லேட் ஆயிரும். ஸோ இது மிக்ஸ் பண்ணோடனே நம்ம மெஷர் இந்த 100 கிராம் சாக்லேட்டை, அந்த டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஊற்றிடும். மைக்ரோவேவில் சாக்லேட் மெல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 30 seconds தான் ஆகும். ஓகே, ஸோ சாக்லேட் ஊற்றியாச்சு, இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஹாட் வாட்டர், கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுருக்கோம்ல, 1 cup தண்ணி தேவை, அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேக் பண்ணும்போதே ரொம்ப மாய்ஸ்டா ரிச்சா இருக்கும், ரொம்ப சாக்லேட்டி டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து ஓகே அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேனில் ஊற்றிடலாம். நம்மளோட பேன் இங்கே ரெடியாக இருக்குது, இதில் வந்து ஊற்றிடும். இது பார்க்க சாக்லேட் மலை மாதிரி, எனக்கு சாக்லேட் மலை பண்ணலாம். ஸ்பேச்சுலா இங்கே ஸ்பேச்சுலா க்ளீனாக எல்லாத்தையும் கொண்டு வரும், நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஹனி கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 180 degrees Celsius அவனில் வச்சுடுவோம். ஸோ நான் கேக்கை வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இது வந்து எப்படியும் பேக் ஆகும், 45 minutes வந்து 55 minutes வரைக்கும் ஆகும். ஸோ நான் 44 செட் பண்ணியிருக்கேன், இடையில வந்து பார்த்துட்டு பேக் ஆகலைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 180 degrees Celsius பேக் பண்ணும். ஓகே, ஸோ பேக் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு மேசிவ் ட்ரபுள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கேக்கு வந்து பேனை விட ரைஸ் ஆகிடுச்சு, ஆனால் சைடெல்லாம் குக் ஆகி இருக்கிறதுனால ஃபால் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பயங்கர நர்வஸாக இருக்குது பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், அப்படி பொங்கி வந்திருக்கு. ஸோ இது குக் ஆகி முடிச்சோடனே காணிக்கிறேன். ஸோ இது பெரிய பேனாக எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைனா கொஞ்சமாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ ஓவராக ஃபில் பண்ணதுனால இப்படி ரைஸ் ஆகிருக்கு. சரி, இது எப்படி பேக் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ அவன் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்கள், கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு டோட்டலாக 1 hour ஆச்சு பேக் ஆக. ஸோ அது எழும்புச்சு, ஆனால் அது அப்படியே நின்றுடுச்சு. ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும், சரியா? கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபேன்லேருந்து எடுக்க போகிறோம். அதனால் இது எப்படியும் ஒரு 1 hour 2 hours ஆகும். 2 hour ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. செம்மையா இருக்கு. ஸோ கேக்க பாருங்க, எவ்வளோ நெல்லடா ஒரு நிமிஷம், எவ்வளோ மாய்ஸ்டா இருக்கு பாருங்க. ஸோ உள்ள வந்து லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லாததுனால நான் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு காணிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க எவ்வளோ மாய்ஸ்டா இருக்குன்னு. நெல்லடா மெல்ல சுத்து,
So chocolate honey cake ready aayiruchu. So ipo idu glaze vandu namma honey cake ne idu kochukanga yena bee vechirukanga. Aama. Bee ku honey thana pidika adha bee cake nu vechukanga. Aama. Namma honey add pannirukom la idula. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மேலே வந்து அந்த ஹனி சாக்லேட் சாஸை விட்டு ஹனி பீஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளேஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கேக்குக்கு வந்து நம்ம வந்து கிளேஸ் பண்ண போகிறோம். இந்த கிளேஸ்க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கால் கப்பு ஹனி, அதே மாதிரி கால் கப் தண்ணி. ஸோ கால் கப்பு ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து சாக்லேட் தேவை. ஸோ டார்க் சாக்லேட் கட் பண்ணி. ஸோ இப்போ இதிலே வந்து நம்ம டார்க் சாக்லேட் போட்டுடலாம். இதை வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சு தெரியுதா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம தண்ணி ஹனி அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் போட்டிருக்கோம். இதை அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா உருகட்டும். நீங்கள் இடையில இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க. மெல்ட் ஆனவுடனே அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் சாக்லேட்டை வச்சு ஒர்க் பண்ணும்போது லோ ஹீட்லேயே மெல்ட் பண்ணுங்கள். ஹை ஹீட் வந்து சாக்லேட்டுக்கு வந்து செட்டே ஆகாது. உங்களுக்கு டக்குன்னு அது வந்து பேர்ன் ஆயிரும். என்னதுடா இந்த வரேன் இல்லை. ஸோ டக்குன்னு பேர்ன் ஆகிடும். அதனால் எப்போவுமே லோ ஹீட்டில் வச்சு சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுங்கள். சாக்லேட்டை வச்சு எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே லோ ஹீட்டு தான். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஐசிங் சுகர் போட்டுடலாம். ஓகே. ஸோ ஐசிங் சுகர் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட சாக்லேட் கிளேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம கேக்குக்கு மேலே விட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹனி பீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பாதாம் இருக்குல்ல அதை நேர் பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி வந்து எங்கிட்ட இந்த லெஃப்ட் ஓவர் ஃபாண்டன் இருக்கு. அதனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பிங்க் கலர் பீஸ் தான். ஸோ இந்த ஃபாண்டன் எடுத்துகிட்டு பீஸ் எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டிட்டு அதை இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் இந்த ஹனி பீயை வந்து டெக்கரேட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இந்த சாக்லேட் சாஸ் இருக்குல்ல ஒரு டூத் பிக்கை வந்து அந்த சாக்லேட் சாஸில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட போகிறோம். இப்போ ரெண்டு காது. ஒரு க்யூட் லிட்டில் பீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்படி ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆகி செட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கிடையில் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். இந்த இது வந்து நீங்கள் குழந்தைங்க கூட பண்ணலாம், நல்லா ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அது அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, கையடி சென்னி அதை எடுத்து விளையாடு. சண்டை போடாம விளாடணும். மகி அக்காக்குள்ளது உனக்குள்ளது எங்க, பாப்பாக்குள்ளது எங்க, குடு அக்காக்குள்ளது அக்காட்ட குடு. மகி அக்காக்குள்ளது அக்காக்கு. ஸோ இங்க பாருங்க நான் வந்து ஹனி பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மகக்குட்டி அம்மா எத்தனை பீஸ் பண்ணிருக்கேன், எதனால 8 பீஸ் பண்ணிருக்கேன்? ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆக 8
ஆமாம். ஸோ சதீஷ்க்கு எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ், அதனால 8 ஹனிபீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹனிபீஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் இருக்காது, சும்மா ஒரு க்யூட்னஸ்க்கு வேண்டி தான் எங்கிட்ட இருந்த ஃபாண்டண்ட்டை வச்சு நான் பண்ணேன். ஸோ எல்லோ மிக்ஸ் பண்ணோன்னா, எல்லோ கலரில் பண்ணோன்னா இன்னும் ரியலாக இருக்கும். பட் நான் சும்மா சரி வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கிளேஸை ஊற்றி டெக்கரேட் பண்ணிடலாம். ஹனி பீஸ் வந்து மேல வச்சிடலாம். நீ லாஸ்ட் பீ வை. என்னது மேல வச்சாச்சு, இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. மகாவோட பீஸ பாருங்க, கல்லுக்கு மேல பீஸ் வச்சிருக்கு, உட்கார்ந்துருக்கோம். மஹி என்ன பண்ணிருக்க? மஹி இங்க ஸ்பூன்ல வந்து அவளோட ஃபாண்டன் வச்சிருந்திருக்க. அழகா இருக்கு மஹிமா. இங்க பாருங்க, விங்ஸ் வந்து இதுக்கு இல்ல, இது ஒரு வண்டு மாதிரி. ஓ சரி, இது வந்து ஒரு ஹனி பீ. ஓகே, கல் அழகா இருக்கு. அழகா கல்லு மாதிரியே பண்ணல, ஆனா நல்லா வந்திருக்கு. அப்படிதானே? தேங்க்யூ மகா, ரொம்ப க்யூட்டா பண்ணிருக்க. அது மாதிரி நீ எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மகா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மகா வீடியோ எடுத்துக்கொடுன்னு சொன்னேன். எவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க. ஏ மகி குட்டி, தொடக்கூடாது. பாருங்க எவ்வளோ சூப்பராக வீடியோ எடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இதாயிருமா? ஆனால் அழகாக இருக்கு. தேங்க்யூ அண்ணா. யூ ஆர் த பெஸ்ட் மகா, யூ ஆர் த பெஸ்ட் கேர்ள் மஹி, யூ ஆர் ஆல்சோ பெஸ்ட். வெக்க வந்துடும். ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட ஃபைனல் லுக், ஹனிபி கேக்கோட ஃபைனல் லுக் சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து இதை நான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து கட் பண்ணும்போது இதை எடுத்து கட் பண்ண போகிறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா, உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கேக் பண்ணாட்டாலும் குட்டி குட்டி கப் கேக்ஸ் பண்ணி இந்த பீ பண்ணி பாருங்கள். இந்த கேக் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கேன். என்னது? இது எடு. என்னதுமா? இது எடு, நான் காண்பிக்கிறேன். அதுல வைக்கடா. ஆ இதா. நீ பார்த்தா சிரிச்சிருவே. சிரிச்சிருவனா? இது என்னது? சோஃபால படுத்துறக பாத்டப்ல குளிக்கா ஹனிபி? சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ தான் நாங்கள் குளிச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்களோட 8th வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்படியே வ்ளாக் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். நான் காணிக்கிறேன் குட்டியும் மஹி குட்டியும் பாருங்க. மஹி அம்மா பாரு, ட்ரெஸ்ஸு காணி காணி பேண்டாவ காணி. மகாவை பாருங்க, ஸ்டைலிஷ் தமிழச்சி அவ. மஹி அம்மா பாரு, என்னதா ரெயின்போ பேண்ட்ஸ் காணில. இது மஹியோ, மகாவோட ட்ரெஸ்ஸு, மகா சின்ன பிள்ளையில போட்ட ட்ரெஸ்ஸு. ஸோ எல்லாருமே குளிச்சாச்சு. இப்போ சதீஷ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் அவங்களுக்கு காணிக்கிறேன் அவங்கள. அப்புறம் கேக் கட் பண்ணலாம் நம்ம. ஓகே, என்னது? ஆமாம், அப்போ வந்தோன்னு கட் பண்ணலாம் ரைட். எங்கே போற நீ? ஸோ கேக் எடுத்து வச்சிட போகிறேன் வெளியே. ஹனிபீஸ் ஹனிபி கேக். ஓகே, ஸோ இதுதான் வந்து சதீஷ் வந்தோடனே கட் பண்ண போகிறோம். இந்த கேக்கை கட் பண்ணி இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் கிஃப்ட் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கிஃப்ட் வந்து இந்த வருஷத்துலேருந்து என்ன நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே,
இந்த மாதிரி सेलिब्रेशंस வரும்ல சோ அதுக்கெல்லாம் வந்து gift exchange பண்ண கூடாது அப்படினு ஏன்னா வந்து சோ இந்த மாதிரி டே எல்லாம் வந்து அந்த ஒரு நாள் தான் सेलिब्रेट பண்ணணும் கிடையாது சோ வாலண்டைன்ஸ் டே எல்லாம் வந்து இப்போ லவ் வந்து என்ன சொல்றதுக்கு லவ் டெய்லி நம்ம டெய்லி தான் லவ் பண்ணோம் டெய்லியும் தான் நமக்கு வந்து ஒரு என்ன புரியுதுல நான் சொன்னது சோ அந்த ஒரு டே தான் ஸ்பெஷல் டேன் கிடையாது சோ அப்படி நினைச்சிட்டு இனிமேல் வந்து gift எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூடாது அப்படி முடிவு பண்ணிருக்கோம் சோ பர்த் அதனால நான் எனக்கு கேக் பண்ண பிடிக்கும் அதனால எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு கேக் மட்டும் நான் பண்ணனும் அப்படினு இருக்கேன் மத்தபடி gifts வந்து பர்த்டேஸ் வந்து டிஃபரண்ட் பர்த்டேக்கு வந்து எப்படியும் நம்ம புது Dress எடுப்போம்ல சோ அதுதான் ஆனா மத்தபடி எக்ஸ்பென்சிவான gift எதுவுமே வாங்க கூடாது எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூடாது அப்படினு ஒரு முடிவு எடுத்துறோம் சோ இப்ப சதீஷ் வேண்டி வெயிட்டிங் சதீஷ் வந்தானே இந்த கேக்க கட் பண்ணோம் அம்மா டே ஹாப்பி 8th wedding anniversary thank you கேக் எப்படி இருக்கு டோமா நல்லா இருக்கு ஏ டோமா மஹி அம்மா பண்ணலா நீ பண்ணலையா கத்தி கத்தி நீனா மாட்டா டா வரவாங்க வா நீ வா வா என்ன சொல்ல விரும்பற சதீஷ் எனக்கு என்ன சொல்லது ஒண்ணு சொல்லல லாக் டவுன் ஆயிடுச்சு ஆமா லாக் டவுன் கேக் ஓகே சோ நல்லபடியாட்டு 8 இயர் सेलिब्रेट பண்ணியாச்சு நாங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு அப்படி நான் என்னலாம் பண்றேன் அப்படி vlog எடுக்கறேன் பெருசா எதுவும் இருக்காது லாக் டவுன் இல்ல அதனால வீட்ல நார்மல் ஆனா வந்து ஒரு இது என்னன்னா இன்னைக்கு நான் லஞ்ச் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து சதீஷ் வந்து லஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க வெளியே ஒரு ஆஸ்ரமத்துக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தோம் ஸோ அதுலேருந்து லஞ்ச் வந்து எங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு லஞ்ச் வந்து மட்டன் பிரியாணி வெளியே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதனால எனக்கு இன்னைக்கு ஃப்ரீ நோ குக்கிங்